குரு வாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை. சிங்கப்பூர் குருகடாட்சம் மெய்யடியார்கள் தர்மம் வாழ்க. சிங்கப்பூர் குருகடாட்சம் மெய்யன்பர்கள் தர்மம் வாழ்க. சிங்கப்பூர் குருகடாட்சம் மெய்யன்பர்கள் தர்மம் வாழ்க. தவத்திரு அன்னை சித்தர் திருவடிகளே போற்றி, தவத்திரு அன்னை சித்தர் திருவடிகளே போற்றி, தவத்திரு அன்னை சித்தர் திருவடிகளே போற்றி. சித்தரின் திருவடிகளை அன்றாடம் நினைத்து அந்த அடியினை தொழுது அந்த அடியின் திருவடிகளுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த திருவடிகளுக்குரிய அன்னை சித்தரின் அருள் வாக்குகளை ஒரு நாளும் தவறாது அவர்தம் திருவார்த்தையினை ஒரே மந்திரமாக ஏற்று அவனுடைய தர்மத்தை தன் வாழ்நாளிலே வழியாக கொண்டு அச்சேவையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் நடராஜன் பாபா அவர்களுடைய திருவடிகளுக்கு இந்த பதிவினை சமர்ப்பிக்கின்றேன். அடியர்கள் எல்லாம் அடியனை ஆத்மநாதன் என்று அழைக்கக்கூடிய இந்த அர்ப்பனை பல்வேறு சமயங்களே தர்மத்தை பற்றி பேசும்படியாகவும் அழைப்பு விடுவது உண்டு. தர்மத்தை பற்றி பேசுவது என்பது அல்ல, தர்மத்தை யாரோரும் பேசுகிறார்கள் என்று சொன்னாலே அதை கேட்கிறவர்களுக்கு அது உபதேசமாகத்தான் போய் சேர்கிறது என்பதுதான் அந்த தர்மத்தினுடைய சத்தியம். தர்மத்தை பற்றின சிந்தனைகள் நிறைய பேர், அவன் தர்மத்தை பற்றி ஏகோபித்தமாக பேசுவான், பேசுகிறவனை பற்றி இங்கே சிறப்பு இல்லை. அந்த தர்மத்தினுடைய சிறப்பு என்பதுன்றது தான் இந்த இடத்துல ரொம்ப பிரபல்யமாக அப்பா உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புறது. பேசுபவர்கள் யாராக இருக்கலாம், பேசும் இடம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பேசுகின்ற பொருள்பட பேசுகின்ற கருத்துக்கள் வெவ்வேறுகளாக இருக்கலாம், ஆனால் அதில் உள்ள தர்மம் என்பது இருக்கின்றது, அதை கேட்பவனுக்கு உபதேசமாகவே அமைகிறது என்பதுதான் சத்தியம். ஆக தர்மம் என்பது சொற்பொழிவாகவோ பாகவதமாகவோ சொல்வதல்ல, சொல்பவர்கள் யாராயினும் அவர்களே குருவாகவும் அந்த சொல்லப்படுகின்ற தர்மம் கேட்பவர்களுக்கு உபதேசமாக அமைந்து விடுகிறது. இப்படி ஒரு உபதேசம் அமைஞ்சிருதுன்னா, உபதேசமாக ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னு சொன்னால் அந்த மெய்யன்பர்களுடைய ஆனந்தத்துக்கோ அந்த மெய்யன்பர்களுடைய அந்த வாழ்க்கை வெற்றிக்கோ என்ன குறை இருக்க முடியும்ன்றதை பார்த்து, இந்த மெய்யன்பர்கள் மெய்யன்பர்கள் மெய்யன்பர்கள்ன்ற இந்த மெய்யன்பர்களுக்கான இந்த மெய்யன்றது என்ன? உயிர். அந்த உயிருக்கு ஏதானும் உணவு கொடுக்க முடியுமா? ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னாரு. அந்த ஊன்றது நம்ம உணவுன்னு எடுத்துக்கலாம்னு சொன்ன, ஊன்ன்றதை உடல்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்போ உடலுக்கு உணவு கொடுத்தா இந்த உடம்பு போஷாக்காக இருக்கும். இன்னொரு ஊன்னு சொன்னேன், இந்த ஊனை கொண்டு உயிரை வளர்க்கறதுக்கான வழி என்ன? தர்மம் செய்யலாம். இந்த தேகம் பெற்ற பயன், நான் தர்மம் செய்வதற்காகவே இந்த தேகம் பெற்றேன் என்று குருவின் அருள் வார்த்தைகளை, அருள் வாக்குகளை, குருவின் உபதேசங்களை, குருவின் மொழிகளை, அருள்மொழிகளை, இந்த இரகசியத்தை உணர்ந்த குரு நமக்கு உபதேசித்த தர்மத்தை, இந்த தேகம் கொண்டு நாம் செய்கின்ற தர்மம் இருக்கின்றதே, அது நம் உயிரை வளர்க்கின்ற ஒரு உபகரணமாக இருக்கிறது. உயிரை எது வளர்க்கும் சொன்னால் தர்மம் தான் வளர்க்கும். ஆக ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூல சுவாமி மெய்ஞானத்துக்கு தான் சொல்லியிருப்பான். ஆக இந்த மெய்ஞானத்தை உணர்த்துகின்ற வகையிலே ஐயன் சொன்னிய இந்த ஒரு இரண்டு வரிகளுக்கு இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த தர்மத்தினுடைய மகிமை, தர்மத்தினுடைய வலிமை சொல். இந்த சிங்கப்பூர் குருகடாட்சம் சுவாமிகளினுடைய இந்த மெய்யன்பர்களினுடைய இந்த தர்மசாலை இருக்கே, இப்போ இந்த தர்மசாலைன்னு சொல்லுகின்ற வகையில் இந்த தர்மத்தினுடைய வளர்ச்சியும் வளர்ச்சியும் இங்கே ஆனந்தமாக இருக்கு. தர்மசாலைன்னு சொல்லுகின்ற அளவுக்கு, அதை சர்டிஃபை பண்ணுற அளவுக்கு இங்கே அந்த தர்மம் செழிப்பாக நடக்குது. இந்த தர்மசாலைன்ற பட்டம் பதவி தகுதி எல்லாம் யாருக்கு இருக்கு? ஐயாவுக்கு இருந்தது,
ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் வடலூரில், நம்ம ஐயன் ராமலிங்க அடிகளார் சுவாமிகளுக்கு தான் இருந்தது, வள்ளல் பிராமணனுக்கு தான் இருந்தது. அவருடைய சாலை தர்மசாலை, மெய்வழி சாலைன்னு சொல்லுவாங்க, ஐயாவுனுடைய சபைக்கு தர்மசாலை. அங்கே ஒரு தர்மம் நடக்குது, அங்கே ஒரு தர்மம், அங்கே மெய்ஞான தர்மம், தேகத்துக்கான தர்மம், அது ஒரு தர்மசாலை. அதுக்கப்புறம் வைகுந்த ஐயாவன்னு ஒளி வடிவில் வழிபட்டு அவ ஐயாவுனுடைய தர்மசாலை. தர்மசாலைன்னு குறிப்பிடுற இடம்லாம் பாருங்க, உயிருக்கும் உடம்புக்குமான அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது. அப்போ இந்த தேகம் கொண்டு இந்த தேகத்தினால் செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்கின்றது, அது உயிருக்கு ஆக்கமாக விளங்குகின்றது. அப்படி இந்த தேகம் எடுத்ததனுடைய பயனே இந்த தர்மம் செய்யறதுக்காக தான்னு சொல்லி சிங்கப்பூர் நடராஜர் வாழ்ந்துருவார். தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய உயிர் தத்துவத்தை நம் குருநாதர் அவருக்கு, குருமகாசன்னிதானம் அவருக்கு உபதேசம் பண்ணி அந்த உயிரின் தத்துவத்தை உணர்ந்துட்டார். உணர்ந்துட்டு அந்த மா புருஷர் அந்த குருவினுடைய ஒரே ஒரு தத்துவம், நாம் அன்னைக்கும் சொன்னது தான், சச்சங்கத்தில் நாம் என்றைக்கும் சத்தியத்தை தான் சொல்கிறோம், இந்த உயிரினுடைய ரகசியத்தை சொல்கிறோம், இந்த உயிர் வளர்வதனுடைய தன்மையை சொல்கிறோம், இந்த உயிர் எய்தும் நிலையும் இந்த தர்மத்தினால்தான் இந்த உயிர் ஈழம். தர்மசாலைன்னு அமைச்சு ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் தன்னுடைய சத்திய தர்ம சன்மார்க்க சங்கத்தை நிறுவி அதன்படி உபதேசத்தின்படி வாழ்ந்தபடினாலே அயன் ஒரு மாபெரும் பதவியை அடைந்தார். இறைவன் அவருக்கு கொடுக்காத வரை இறைத்தன்மையே கொடுத்தார்னா, இறைத்தன்மையில் அவர் இருந்த பட்சத்திலே அவர் இயற்கையோடு கலந்தார், இறைவனாகவே ஆனார்னார். நம்முடைய குருமகா சன்னிதானம் சத்தியத்தின் நாயகன், நம் சபையின் சபாநாயகன், தவத்திரு அன்னசித்த சுவாமிகளுடைய அருளும் பொருளும் அவருடைய ஆனந்த உபதேசங்களும் எந்த வகையில். இப்போ குருமகா சன்னிதானம் யார், சன்னிதானம் யார், சன்னிதானமாக இருந்தவர் இயற்கையோட இயற்கையாக அந்த தர்மத்தின் வழியிலே ஒழுது அந்த தர்மத்தை கடைபிடித்து அந்த தர்மத்தின் காரியங்களை நிறைவாக செய்து யாரை போல இந்த சத்சங்கத்தை, இந்த சத்சங்கத்தை, இந்த சன்மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருக்காக இந்த பதிவை இந்த சபையிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த சபையினுடைய எந்த சபைக்காக சொல்கிறேன், சிங்கப்பூர் குருகடாக்ஷ மெய்யன்பர்களுடைய தர்மசாலைக்காக சொல்கிறேன். ஆக அடையாளம் கண்டுக்கிட்டாச்சு, இந்த மெய்யன்பர்களுடைய தர்மசாலை இருக்கு, சிங்கப்பூர் குருகடாக்ஷ மெய்யன்பர்களுடைய தர்மசாலை இருக்கு, அதில் கடைபிடிக்கிற அந்த தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தினுடைய சத்தியத்தை எனக்கு சொல்லும்படியாக ஈசன் பணித்திருக்கிறான். அதை வழி நடத்தி சொல்லுகின்ற அந்த மாபெரும் புருஷன் யார், தவத்திரு சிங்கப்பூர் நடராஜன் பாபா யார், அவர் யாருனுடைய தன்மையை பெற்றிருக்கிறார், யார் குருவினுடைய உபதேசத்தை கேட்டுட்டார், குருவினுடைய வார்த்தைக்கு தெளிவு, குருவின் திருமேனி காண்டல், அன்னை சித்தர் சுவாமிகளுடைய திருமேனியை பார்க்கிறாரு, சரணடைகிறாரு, குரு சேவை செய்கிறாரு, அவருடைய உபதேசங்களை முழுமையாக கேட்கிறாரு, திருமேனியை பார்த்துட்டாரு, அவருடைய உபதேசங்களை கேட்டுட்டாரு, யாருப்பா அவனுடைய குருன்னு கேட்டோம், அன்னை சித்தர் தான் நம்முடைய குரு சன்னிதானம்னு நெக்குருக சொல்கிறாரு. அப்புறம் என்னையாச்சுன்னா, தெளிவு குருவின் திருவுரு சித்தித்தல் தான் என்ன, இப்போ சன்னிதானமாக இருந்தவங்க இப்போ மகா சன்னிதானமாக அருவமாயிட்டு இயற்கையோடு கலந்துருக்கிறவங்க, இயற்கையோடு கலந்துருக்கிறவங்க யாருக்குள்ளே கலந்துருக்காங்க, நடராஜன் பாபாவோடு கலந்துருக்காங்க. அடுத்த சன்னிதானமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள கலந்துருக்காங்க. இது அவங்களுக்குள்ளே மட்டும்தான் கலந்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான், யாருக்கு வரணும், அவருடைய அடித்தொழுது அவரோட கூட ஆயிரக்கணக்கான அடியார் பெருமக்கள் இந்த மெய்வழி சாலையில் நடந்து வரீங்களே, இந்த தர்ம பாதையில் நடந்து வரீங்களே, இந்த தர்மசாலையில் கூடி அவரோட கூட சேர்ந்து அவருடைய சொல்லுக்கு செவிமடுத்து அவருடைய தர்ம காரியங்களை செய்துக்கிட்டு வரீங்களா, அவர் சொல்கிறதுனால நீங்கள் செய்கிறீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ, அது விரும்பி செய்கிறீங்களோ விரும்பியாக சொல்ல, ஐயா சொல்கிறார் நான் செய்கிறேன்றதுனோடு நிறுத்திட்டு நீங்கள் செய்தாலும் உங்களுக்குரிய பலன் உண்டு. ஆனால் அதனுடைய மிகப்பெரிய உண்மையான உண்மை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
இந்த தர்மத்தினுடைய மகிமையும் பெருமையும் அருமையும் தான் சொல்ல வர. இந்த தர்மம் என்ன? உயிரை காக்கக்கூடிய சமாச்சாரம், உயிருக்கான சமாச்சாரம். உயிரை போற்றி புகழ்ந்து அதை ஆரவாரப்படுத்தி புகழை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அந்த உயிரை போற்றுகின்ற சமாச்சாரம். உயிரை பேருயிரோடு கலக்கக்கூடிய மாபெரும் வித்தை, அந்த வித்தையினுடைய சூட்சமாக ரகசியமாக ஃபார்முலாவே அதான். ரிசல்ட் என்னன்னா நீ உயிரோட உயிரை கலக்க போகிற, பேருயிரோட அண்டத்தோட இந்த பிண்டத்தில் இருக்கிற உயிரும் போய் கலக்க போது. அதை கலக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா தர்மம். மிகப்பெரிய ஞானிகள் யோகிகள் இந்த 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 மெய்ப்பொருளையும் உணர்ந்து அதனுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் இந்த யுக வாழ்க்கையிலே மக்கள் போராடி வாழ்கின்ற வாழ்க்கை தத்துவத்தையும் உபதேசித்து கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானங்கள் சத்தியத்தை உணர்ந்த அடியார்பர் மக்கள்லாம் செய்கிற மாபெரும் கருத்தும் சிந்தனையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்மத்தை பிரதானமாக சொல்வாங்க. ஆக அப்படி சிங்கப்பூர் குருகடாட்சம் மெய்யன்பர்களுடைய அந்த தர்மம், வாழ்க 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 தர்மம், வாழ்க தர்மம், வாழ்க தர்மம், வாழ்க வாழ்க வாழ்க்கன்னு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்த்துக்களை தெரிவிக்க அடியன் கடமைப்பட்டிருக்கேன். மேலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்க விருப்பப்படுற இந்த அடியார்களுடைய சிறப்பு, இந்த தர்மத்தினுடைய மகிமை, இந்த தர்மத்தினுடைய மகிமையை சொல்லும்போது ரெண்டு பேர் எல்லாருக்கும் ஞாபகம். இந்த வரலாறு புராணம் காவியம் காப்பியம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த தர்மம் 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 சொன்னோடனே அப்படியே தர்மத்தில் சிறந்தவன் கர்ணன்னு பார்ப்போம், அதே தர்மத்தில் சிறந்தவன் தர்மர்னு பார்ப்போம், பஞ்சபாண்டவர்களில் மூத்தவனான தர்மன்னு பார்ப்போம். தர்மம்னு சொன்னோடனே அப்படியே ரெண்டு ரோல் மாடல்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்படி ரெண்டு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற அந்த மெய்ஞான அந்த அடியார்களுடைய இந்த தர்மசாலையில் இருக்கிற இந்த ரெண்டு பேரில் அப்போ ஒருத்தர் யாருன்னு பார்க்குறோம். ஒருத்தர் யார்? இப்போ கர்ணன்னு பார்க்கணும். கர்ணன் செய்த காரியங்கள்லாம் விடுங்க, அவன் யாரோட இருந்தான் என்ன இருந்தான் அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் 1000 அம்புகளால் தைக்கப்பட்டு அவன் உயிர் பிரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஒரு கதை அங்கே ஓடுது. அந்த கதை என்ன கதை? தர்மம். அப்போ அந்த கர்ணனுக்கு அந்த இடத்துல அந்த தர்மம் உயிரை காப்பாத்துதுன்னு சொன்னால் இந்த உயிர் எங்கே வளருதுன்னு இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த தர்மத்தினால தான் இந்த உயிர் வளருது, இந்த தர்மம் தான் இந்த உயிருக்கு இன்ஜெக்ஷன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த உயிருக்கு உயும்படியான சக்தியை இது இயற்கையோட பேர் இயற்கையோட பேராற்றலத்தோட அண்டத்தோடு கலக்கக்கூடிய இந்த ஆற்றலை தரக்கூடியது தர்மம்னு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேனா இல்லையா இந்த சத் சங்கத்தில். அப்போ இங்கே கர்ணனோட உயிர் பிரியாததுக்கு காரணம் அவன் செய்த தர்மங்கள். அவங்க அந்த உயிருக்கு எது ஆக்கசக்தியாக ஊக்கசக்தியாக கவசமாக உயிருக்கான ஒரே ஒரு தீனியாக என்ன இருக்குன்னா தர்மம் தான் இருக்கு. இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ தர்மம் என்ன பண்ணா? அவன் செய்த தர்மம் அந்த தேகத்தோடு சொர்க்கம் போனான். இப்போ அவன் தீங்கானவன், தீங்கானவன்றதுனால அவன் தீங்கு செய்து அதன் வந்தான் அவனால் அந்த உயிரை பிரிந்து பரம்பொருளோடு கலக்க முடியல, அந்த உயிரை அந்த தர்மம் காப்பாத்துச்சின்னு பார்த்தோம். அங்கேயும் அந்த உயிருக்கு அந்த தர்மம் தான் சத்தியம்ன்றது நிறுவனமாகுது. அந்த உயிருக்கு தர்மம் சத்தியம்ன்றதை மட்டும் நிறுவனமாக எடுத்துங்க. இப்போ அந்த கர்ணன் கதையை விட்டுருங்க. கர்ணனுக்குள்ளே இருந்த உயிர் அதை உயிரை காப்பாத்தினா தர்மம்னு பார்த்தோம். இப்போ தர்மன் கூட்ட கூட தான் அந்த தர்மம் பண்ணுறான். அந்த தர்மன் தர்மம் பண்ணதுனால என்னென்னா தேகத்தோடு சொர்க்கம் போனான். அங்கேயும் இயற்கையோட இயற்கையாக அவன் கலக்கலை. ஏன்னு சொன்னால் நல்லவன்ற பேரில், நல்லவன்ற பேரில் அவன் வந்து அந்த தர்ம காரியங்களை செய்கிறான். அப்போ அந்த தர்மம் அவனுடைய உயிரை எடுத்து செல்கின்றது. இப்போ இந்த இடத்துல இந்த உயிருக்கான ஊக்கசக்தியை ஆக்கசக்தி இறையோடு கலக்கக்கூடிய தன்மையை யாருக்கு கொடுக்கும்? இப்போ ஒரு பக்கம் நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரை பார்த்தோம். ரெண்டு பேரோட உயிர், ரெண்டு பேரும் தான் தர்மம் செய்கிறான். அங்கே தர்மம் காக்கின்றது, இங்கே தர்மம் இவன் தேகத்தோடு சொர்க்கம் போகிறதுக்கான வழிமுறைகளை செய்து கொடுக்குது. ஆனால் இந்த உயிர், இந்த சக்தி பராசக்தியோடு கலக்கின்ற வைபவத்தை எது கொடுக்குன்னா, குரு சன்னிதானங்களை சரணடைந்து இந்த தர்ம காரியங்களை செய்கின்ற சத்திய சீலர்களுக்கு தான் இது அமையும். சன்மார்க்க சங்கத்தினருக்கு தான் இது அமையும். தர்மசாலை நிறுவி தர்மத்தையே செய்ய சொல்லி, தர்மத்தை செய்ய சொல்லி தர்மம் மட்டுமே செய்யுங்க, இதுதான் உங்கள் உயிருக்கான ஆக்கசக்தின்னு சொல்லுகின்ற
குரு சன்னிதானங்களும் அந்த தர்மத்தை தன் சுவாசமாகவும் தன் வாழ்க்கையாகவும் தன் நாடி நரம்புகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்க குரு சன்னிதானங்களுடைய திருவடிகளை பணிந்து இந்த தர்ம காரியங்களை செய்கின்ற மெய்யடியார்களுக்குத்தான் இந்த தர்மம் இந்த உயிர் பேருயிரோட கலக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அப்படிப்பட்ட இந்த மாபெரும் சன்மார்க்க சங்கத்திலே அமையப்பெற்றிருக்கிற இந்த அடியார் பெருமக்களை எல்லாம் நான் அவர் ஒவ்வொரு திருவடிகளையும் தொட்டு வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெற விரும்புகிறேன். ஏன் சொன்னால் என்னால் அந்த தர்மம் செய்ய முடியும், நான் தர்மம் பெற்று வாழ்கிறவன். சிங்கப்பூர் குருகடாட்ச சுவாமிகளினுடைய மெய்யன்பர்களினுடைய தர்மசாலையிலேருந்து தர்மசபையிலேருந்து அடியனுக்கு இம்மாதத்திற்கான திருத்தொண்டிற்கான திருப்பணிக்கான குரு சன்னிதானத்துக்கான தேவைகளையும் மடத்துக்கான நித்திய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான நித்திய வழிபாட்டிற்கு தேவையான வைபவங்களையும் பூர்த்தி செய்து இருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா குருமகா சன்னிதானத்துக்கு செய்யக்கூடிய சேவையில் அடியனும் ஒரு அடிமையாக இருக்கிறதுனால அடியன் ஒரு சேவகனாக இருக்கிறதுனால உங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இந்த திருச்சபையிலே சன்னிதானமாக வீற்றிருக்கும்படியினாலே உங்களை எல்லாம் நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கின்றேன். இப்படியெல்லாம் ஒரு பெரும் வாய்ப்பை அவருடைய தர்ம செய்கின்ற தர்ம காரியத்திலே உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்குறாங்க பாருங்க, மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்குறாங்க பாருங்க. நிறைய இங்கே குரு சிஷ்ய வைபவத்தில் நிறைய சிஷ்ய குழந்தைகள்லாம் தோற்கிறதுக்கு காரணமும் குருவும் கரசேராத்துக்கு காரணம் என்னென்னா, தனக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியத்தை உபதேசம் பண்ணவே மாட்டாங்க, பெரும்பாலும் உபதேசம் பண்ண மாட்டாங்க. அப்படி உபதேசம்னா கொஞ்சம் கூட குறைச்சி குறைச்சி குறைச்சே அது சிஷியனுடைய தன்மையை இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது சிஷியன் பல இடங்களில் தோற்கிறது உண்டு. அந்த தோற்கிறதுனால அவங்களால இந்த இடத்த ஈடுகொடுத்து போக முடியாது. பரிசோதித்து பரிசீலனை பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி அந்த அவங்களுடைய அந்த வழிக்கு கொண்டு போகும்போது அதுக்குள்ளே இவங்க ஆயுசுக்கும் வராது, அவன் ஆயுசுக்கும். ஏன்னா அவன் இவனோட கூட அப்படி உணர்வாக கலக்கலை, உணர்வோடு கலக்கணும். உடலும் உயிரும் நினைப்பும் சிந்தனையும் சக்தியும் புத்தியும் சித்தியும் அத்தனையும் குருவனுடைய திருவடிக்கே சமர்ப்பணம்னு சொல்லி வாழ்கின்ற அடியார்களுக்குத்தான் இந்த உயிரும் இந்த தர்மம் செய்கின்ற காரியமும் இந்த தர்மத்தினால் உயிர் பெறுகின்ற அந்த உயிர்ப்பும் அந்த உயிர்ப்பு பெற்ற அந்த உயிர் பேருயிரோடு கலக்கின்ற அண்டத்தோடு கலக்கின்ற அந்த சூட்சும ரகசியமும் அதுவும் சித்தியாகணும்னு சொன்னால் அந்த சத்தியத்தின் வழி நடக்கின்ற குருமகா சன்னிதானங்களும் திருவடியை சரணடைந்து செய்கின்ற காரியங்கள் அந்த சத்தியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றது. குருவாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை. அப்படி இந்த பேராற்றலின் இந்த மிகப்பெரிய இந்த உயிரின் ரகசியத்தை அந்த தர்மத்தை உபதேசி அந்த தர்மத்தின் வழியிலேயே நீங்கள்லாம் போக ராஜா, நீங்கள்லாம் போக ராஜா, இந்த வழியில் வாங்க ராஜா, இந்த வழியில் வாங்க ராஜா, இதெல்லாம் செய்யுங்க ராஜான்னு சொல்லி அந்த சத்தியத்தோட சாராம்சத்தை உங்களுக்கெல்லாம் அப்படியே தாய்ப்பாலாக ஊட்டி வளர்த்து வர அந்த தவ திரு நடராஜன் பாபாவனுடைய அந்த தொண்டு அந்த சேவை உங்களெல்லாம் அணைச்சி கொண்டு போகிற அந்த தாய்மை குணம் தந்தையாக உங்களெல்லாம் அதை அதிகாரம் பண்ணுற அந்த ஒரு பாணி எனக்கே உரியவர்கள் நீங்களாம் என் பிள்ளைகள் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அந்த எடுத்துக்கிற அந்த உரிமை குருஸ்தானத்தில் குருவாக இருந்து உங்களை வழி நடத்துகின்ற அந்த பாங்கு தவத்திரு குருமகா சன்னிதானம் தவத்திரு அன்னை சித்த திருவடிகள் போற்றி தவத்திரு சிங்கப்பூர் நடராஜன் பாபா திருவடிகள் போற்றி சிங்கப்பூர் மெய்யன்பர்கள் சிங்கப்பூர் குருகடாட்சம் மெய்யன்பர்கள் தர்மம் வாழ்க, தர்மம் வாழ்க, தர்மம் வாழ்க. அவர்கள் செய்கின்ற அந்த தர்ம காரியங்கள் மேன்மேலும் 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 தோய்வின்றி மேன்மேலும் உற்சாகமாக ஊக்கமாக அவர்களெல்லாம் இந்த நற்காரியத்தை தன் வாழ்நாளிலே தன் சந்ததியர்களோடு மட்டுமல்ல எதிர்காலத்திலும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக லட்சோப லட்ச ஆண்டு காலங்கள் இப்புவி உலகம் இருக்கும் வரையிலே இந்த இயற்கை இருக்கும் வரையிலே அந்த தொண்டு தொட்டு தோய்வின்றி பூரணமாக நடைபெற நம்முடைய குருமகா சன்னிதானங்களோட திருவடிகளை விழுந்து வணங்கி அவர் தம் நல்லாசிகளாக உங்களுக்கெல்லாம் நான் வாய்மொழியாக உதிர்க்கிறேன். நற்காரியங்கள்லாம் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டும், தோய்வின்றி நடக்க வேண்டும்.
சிங்கப்பூர் குருகடாட்சம் மெய்யன்பர்களுடைய இந்த தர்மம் தொண்டு மேன்மேலும் சிறக்க வேண்டும். இந்த சிங்கப்பூர் நடராஜர் பாபாவுடைய நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். அவர்தம் அடிகளை தொழுது அவர்தம் திருவடிகளை என்னுடைய பணிகளை எல்லாம் மேற்கொண்டு செய்கின்ற அன்பர்களை எல்லாம் நான் வாழ்த்தி மகிழ்கின்றேன், வாழ்த்தி அருள்கின்றேன். குரு சன்னிதானம் போற்றி புகழ்கின்ற அந்த குரு மகா சன்னிதானம் தவ திரு அன்னை சித்திரடிகள் சுவாமிகளுடைய வணங்கி இப்பதிவினை பூர்த்தி செய்கின்றேன். குருவாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. திருச்சிற்றம்பலம்.